கும்பகோணத்தில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் சிறப்புரை. கும்பகோணம் மார்னிங் ஸ்டோர் பள்ளியின் அருகில் தஞ்சை வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ஜோதிராஜ் தலைமை தாங்கினார். உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி, ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மாகா ஸ்டாலின், குடந்தை வழக்கறிஞர் சங்க தலைவர் ராஜசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட தலைவர் அமிர்த கண்ணன் அனைவரையும் வரவேற்றார். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எம்பி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் கூறும்போது, அரை நூற்றாண்டுகளுக்கும் மேல் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்துள்ளது. திராவிட மாடல் தற்போது புதிதாக ஒரு வார்த்தை உருவாக்கி வருகிறது. அந்த திராவிட வார்த்தை தோல்வி அடைந்துள்ளது. நம்முடைய மாடல் பாட்டாளி மாடல் மட்டுமே. பாமக 2.0 என்பது அனைவருக்குமான வளர்ச்சியானது. திராவிட மாடல் ஆட்சி என்பது அதிமுக திமுகவிற்கு உள்ளடக்கியதாக என்பதை விளக்க வேண்டும். கும்பகோணத்தை மாவட்டமாக அறிவிக்க எனது தலைமையில் போராட்டம் விரைவில் நடைபெறும். அதற்கு முன்னரே கும்பகோணத்தை மாவட்டமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். உணவு பற்றாக்குறையை போக்க உணவு பாதுகாப்பு சேமிப்பு கிடங்குகள் ஏற்படுத்த வேண்டும். தாயை பாதுகாப்பது போல் காவிரி ஆற்றையும் நாம் பாதுகாக்க வேண்டும். உலகிலேயே சிறந்த சமவெளி பகுதியானது நமது டெல்டா பகுதியை நாம் முறையாக பாதுகாக்க வேண்டும் என்றும், தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றோம். நிச்சயமாக நமக்கு குடந்தை மாவட்டம் வரும், அதை வர வைப்போம்.